ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலால் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், நெஸ்டோ பில்லார்ட் மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சாட்டர்டே ஈவினிங் தான் போனோம். இது வந்து 18 செப்டம்பர் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நெஸ்டோ பில்லார்ட் மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போகலையா, உங்களுக்கு வந்து விளாக் போட யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி சுற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரி உள்ளே அப்படியே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து போயிருந்தோம். வெளியில் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்கிங் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து எந்த கடையிலுமே திங்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ரேட்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து மனசே ரொம்ப திருப்தியாக இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கெல்லாம் நிறைய நெஸ்டோ இருக்குது, ஆனால் ஃபுட் கோர்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் இந்த ஷாப்பில் வந்து ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது, அதேமாரி கிட்ஸ் ப்ளே சென்டர் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. நம்ம இந்த மாலுக்கு வந்தால் கூட நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்து அங்கே விளையாட விட்டுட்டு நம்ம பக்கத்தில் ஃப்ரீயாக ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். நார்மலாகவே நெஸ்டோவில் வந்து க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும், அதுவும் புதுக்கடைனால க்ரௌடு அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியலை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நெஸ்டோவில் வந்து நல்லா ஆஃபர் போடுவாங்க, நல்லாயிருக்கும் திங்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ தெரியலை, லுல்லு தான் ரொம்ப பிடிக்கும். எப்போ ஷாப்பிங் பண்ண போனாலும் வந்து லுல்லு தான் போவோம். ஏன்னா நெஸ்டோ வந்தாலே எங்களுக்கு இது பார்க்கிங் இடம் கிடைக்காது, ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும், ரொம்ப க்ரௌடாக இருக்குமா, அதனால் ரொம்ப சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி கடைக்குள்ளே வந்தாலுமே ஏதோ சந்தக்கடை மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னோ தெரியல, நெஸ்டோ அந்த அளவுக்கு போகிறதே கிடையாது, ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் தான் சொல்லணும், எப்போவாச்சும் தான் போகிறது. அது போக லுல்லு தான் எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி இருக்குது. அது என்னன்னு எனக்கே தெரியலை. மஸ்கட்டில் இருப்பீங்கள்ல, உங்களுக்கு ஃபேவரட் எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டா, லுல்லு ஹைப்பர் மார்க்கெட்டா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த நெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் ஏரியா, ஃபுட் ஏரியா, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து நல்ல டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பெரிய போர்டு வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து நிறைய திங்ஸ் எங்கெங்கே இருக்குன்னே தெரியாது. நான்லாம் வந்த புதுசில் எனக்குலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் 4-5 டைம் போயிருப்பேன். ஆனாலும் அந்த திங்ஸை தேடி ஒவ்வொரு ரோவாக சுற்றி சுற்றி அலைஞ்சிட்டே தான் இருப்பேன். புதுசாக வரவங்க கூட ஈஸியாகிட்டு வந்து என்னென்ன திங்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெஸ்டோவில் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, டிஸ்பிளே இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நான்லாம் மஸ்கட் வந்த புதுசில் என்னென்ன திங்ஸ் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் பின்னாடி இந்த ரோபோ மாதிரி பின்னாடி நடந்து போயிட்டே தான் இருப்பேன். என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன், அது அந்த இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அப்போது எனக்கு ஷாப்பிங் பண்ணவே தெரியாது, எனக்கு வெங்காயம் தக்காளிலாம் எந்த மாதிரி எடுக்கணும், ரேட்டெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே தெரியாது. ஆஃபர்னால் என்ன, எப்படி இருக்கும் அப்படி இப்படின் ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 2.5 வருஷமாக நல்லா பழகினதுக்கப்புறம் நானே எங்கே போனாலும் வந்து ஷாப்பிங் பண்ணிடுவேன், எல்லா திங்ஸும் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்டுக்கு இந்த கேரளா ஸ்பெஷல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி உண்ணியப்போ, அந்த பழ பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே இருந்ததா உடனே ஃபுட் கோர்ட்டையும் பார்த்த உடனே வந்து வாங்கிட்டோம், ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு சுற்றி சுற்றி அங்கங்கே என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தான் சுற்றி சுற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பர், அந்த நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. கேக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறைய வெரைட்டி ஆஃப் கேக்ஸு, அப்புறம் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஃபஸ்ட் டேனால நம்ம ஆர்வமாக என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு தானே சுற்றி சுற்றி பார்ப்போம். அதே மாதிரி தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இதை வந்து ஒரு விளாக் மாதிரி போடுறதுக்கு ஐடியாவே இல்லை, சும்மா ஷார்ட்ஸுக்காக தான் எடுத்தேன். சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது நல்லாயிருக்கா, சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதையுமே உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க, யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேரும் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ரூட் பேர்லாம் இருந்துச்சு ஸ்னேக் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு, நான் அது இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. பார்க்கும்போது தோல் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்னேக்குக்கு இருக்கும்ல பாம்புக்கு தோல், அதே மாதிரி தான் மேலே இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, யாராவது அந்த ஃப்ரூட்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, வாங்கி ட்ரை பண்ணலாம். அது வாங்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, மேலே பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன்லாம் இருக்குது. நாங்கள் லைட்டாக அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு டைம் இல்லாதனால வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.